ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா, இன் சர்ச் ஆஃப் அவர் மதர்ஸ் கார்டன். இது யார் எழுதியிருக்கான? ஆலிஸ் வாக்கர். அபவுட் ஆத்தர், இவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட் அண்ட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். இவங்க எந்த ஒர்க்குக்கு இவங்க ஃபேமஸ்னா, த கலர் பர்பிள், அந்த ஒர்க் அவங்க ஃபேமஸ். அவங்க அதில் வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் புக் அவார்ட். எப்போனா 1983. இந்த ஒர்க் இன் சர்ச் ஆஃப் அவர் மதர்ஸ் கார்டன் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, 1983 தான் இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா, 1944. இவங்க வந்து ஒரு சைனீஸ் அமெரிக்கன் ரைட்டர். இந்த ஒர்க்கை பற்றி பார்த்தாச்சுன்னா, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆட்டோபயோக்ராஃபிக்கல் எஸ்ஸே. இந்த எஸ்ஸே வந்து மூணு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிளாக் விமன் ரைட்டர்ஸ், செகண்ட் பார்ட் வந்து சிவில் ரைட் மூமெண்ட்ஸ், தேர்ட் பார்ட் வந்து ஆத்தருடைய அட்வைஸ், ஆலி வாக்கருடைய அட்வைஸ். இந்த எஸ்ஸே வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் எஸ்ஸேயாக வந்து எழுதியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த எஸ்ஸேயை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, இனி சம்மரி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் அதை வந்து எழுதியிருக்காங்க. இந்த எஸ்ஸேயெல்லாம் வந்து நம்ம நேர்மை பார்த்தது மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து சேமாக எழுதியிருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஆதோஸை பற்றி, நிறைய ஆதோஸை பற்றியெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. யாரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ளரனி ஓகானோ, ஜீன் டூனோ, ரெபேக்கா ஜாக்சன், இவங்களெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த வாக்கில். அதுக்கப்புறம் ஜோரா நீல் ஹட்சன் வந்து இவங்களை மாதிரியாக இருந்த நம்மளுடைய ஆத்தர் ஆலிஸை மாதிரி தான் வந்து ஈக்குவலாக எழுதுகிறாங்க அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து சிவில் ரைட்டுடைய மூமெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அது எதுக்கு நடந்து அப்படின்னு சொல்லி அதோடைய பர்பஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மெமரி, இம்பார்ட்டண்ட் மெமரி வந்து சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் மெமரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதை வந்து சொல்லிட்டுறாங்க. அது வந்து யார் கூட அது வந்து பேசினாங்கன்னா, கோரோ கூட வந்து பேசினா வந்து செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பீப்புள்ஸுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஸேயில் வந்து மெயினாக எதை சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன் வந்து ரொம்ப டேலண்டானவங்க, அவங்கள வந்து ஆனால் சப்ரஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர முடியல, அவங்கள ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுறாங்க அந்த பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ தான் அவங்களால வந்து டேலண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியலை, அவங்களுடைய டேலண்ட் ஒன்றும் வெளியில் கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட் மதர் அண்ட் அவங்களுடைய மதரையும் வந்து ரொம்ப வந்து சப்ரஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம், அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய சேட் மெமரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்டெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு ஆத்தரை வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம நேரமாக பார்த்தோம்ல, அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஜீன் டோமா, இவங்க வந்து 1920 போயிட், இதில் வர மாத்தோஸ் எல்லாமே வந்து விமன் பாயிட்ஸ் தான். இவங்களும் வந்து ஒரு பிளாக் விமன் தான் இவங்க. இவங்க வந்து ஒரு யூனிக்யூ ஆன வந்து பர்சன் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ஆன விமன் தான் இந்த டூமர். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கா, சம் குவாலிட்டிஸ் இருக்கா அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் இருக்குது. டெய்லி அவங்க வந்து மெனி ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. இந்த ஜீன் டோமா சொல்கிறத வந்து நம்ம ஆத்தர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்ட் வந்து டார்க்காக இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஹோப் வச்சுருப்போம், டுமாரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹோப் வச்சுருந்தா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க, யாருன்னா பில்ஸ் விட்லே.
அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிளாக் ஸ்லேவ் கேர்ள், இவங்க வந்து ஒரு பொயட், இவங்க வந்து ஒரு பாயிண்ட், ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபார்வேர்டாக வந்து மூவ் பண்ண முடியல, ஏன்னா அவங்கள வந்து ஸ்லேவாக வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த ஆத்தர் வந்து இவங்க இவங்களுக்காக வாழலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மதரும் அவங்களுடைய கிராண்ட் மதரும் வந்து இதே மாதிரி தான் வாழ்ந்தாங்க, அவங்களுக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வந்து வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் விமன்ஸை வந்து பாக்ஸர் லைஃப் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்கள விட்டுருந்தாங்கன்னா பிளாக் விமன்ஸில் அவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு சிங்கர் ஆகியிருப்பாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் ஆகியிருப்பாங்க, இன்னும் எவ்வளோ நிறைய அவங்க வந்து ஆகியிருப்பாங்க. இந்த விமன்ஸ் எல்லாம் ஸ்லேவரி, ப்ரெக்னென்ட், போவர்ட்டி இதே மாதிரி நிறைய வந்து இந்த பிளாக் விமன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம ஆத்தர் வந்து நம்மளே அவங்களே தான் வந்து சொல்லிடுறாங்க. அவங்களோட ஆப்ரிக்கன் அமெரிக்கன் விமன் சைல்டுஹுட் டேஸில் அவங்க வந்து பாவர்ட்டியில் தான் இருந்திருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்கள வந்து வளர்த்துருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொயட் கிடையாது, அவங்க வந்து நம்ம ஆத்தர் வந்து அவங்களாவே தான் அவங்க ஒரு பொயட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மதர் அண்ட் கிராண்ட் மதர் வந்து கார்டனெல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்களாம், அதை பார்த்து தான் இந்த ஆத்தர் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு அம்மா கிராண்ட் மதர் யார் யாருமே வந்து ஒரு பொயட் கிடையாது. அவங்க கார்டன் மேக்கிங்கில் தான் ஆத்தர் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஆதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நாலெட்ஜ் வந்து வந்து பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக தான் அந்த நாலெட்ஜ் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை கொடுக்குறாங்கன்னா வர்ஜீனியா உல்ஃபை வந்து கொடுக்குறாங்க. வர்ஜீனியா உல்ஃப் அவங்களுடைய ஒரு ஒர்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விமன்ஸ் ஒயிட் விமன்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒயிட் விமன் சஃபர் ஆகிறத விட பிளாக் விமன் ரொம்பவும் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஆப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள்ஸுக்கு வந்து ரொம்பவும் டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரை மாதிரினா ஆதருடைய மதர் அண்ட் கிராண்ட் மதரை மாதிரி. இப்போ ஒருத்தங்களுடைய டாட்டர் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் மதருக்கு தான் அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு தான் அது வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய மதர் அண்ட் கிராண்ட் மதர் வந்து கார்டன் மேக் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது யாருன்னா சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ் தான் நம்ம ஆத்தர் சில்ட்ரன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆத்தரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த கார்டனுக்கு வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ், அவங்களுடைய தாட்னால் வந்து அந்த கார்டனுக்கு நிறைய டேலண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். ஃபைனல் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து ரைட்டர்ஸ் வந்து பிளாக் விமனாக தான் இருப்பாங்க, அவங்க தான் வந்து ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ராக்கி ரோடு அப்படின்னா அந்த கரடு மரடான பாறைகளான ரோட்டில் வந்து நடக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலையாம் விரும்பலையாம். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பிளாக் பீப்புள்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஹெரிடிட்டியாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நாலெட்ஜ் எல்லாம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வழியாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இசையில் அவங்க ஃபுல்லாக ஒரு பிளாக் விமன் க்ரியேட்டிவ் இருக்குது, ஆனால் அவங்க ஸ்லேவாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எதையுமே வந்து வெளியில் கொண்டு வர முடியலை அப்படின் சொல்லி இந்த எஸ்ஸேயை வந்து என் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒர்க்ஸுக்கு சம்மரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.